எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து சேவலுக்கு வந்து பூ அறுக்கிறத பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பூ எதுக்காக அறுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சேவலுக்கு வந்து கொஞ்சம் அழகு கூட்டுறதுக்காக பூ அறுக்கிறது. இன்னொரு விஷயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போடும்போது கண்ணை மறைச்சிரும் பூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதனால் நம்ம வந்து சேவலோட முழு சண்டை பார்க்க முடியாது. அதனால் நல்லா சண்டை போடணும் நீங்கள் நினச்சிட்டு போய் இந்த மாதிரி பூ வந்து மத்தப்பூ நான் சொல்கிறது குச்சிப்பூவுக்கு வந்து நீங்கள் அறுக்க தேவையில்லை. மத்தப்பூவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சைடில் கண்ணை மறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அறுத்து விட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் கோழியோட தெளிவான சண்டையை பார்க்க முடியும். அப்படி தெளிவான சண்டை பார்க்குறக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்து பூ அறுக்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு சேவலுக்கு பூ அறுக்கிறதுக்கு சரியான வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம். நல்லா சண்டை போட்டு தெளிவாக சண்டை போட்டு சண்டை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பூ அறுக்கணும். நீங்கள் முன்னாடியே பட்டாவது வயசுலேயே பூ அறுத்தீங்கன்னா வந்து சண்டை போட லேட்டாகும். கொஞ்சம் பயந்துக்கும் பயந்துச்சுன்னா வந்து சண்டை போட லேட்டாகும். அதனால் நீங்கள் வந்து சண்டை தெளிவான சண்டை பார்த்துட்டு ஒரு வருஷம் கரெக்டாக கட்டுற ஸ்டேஜில் வந்து நீங்கள் பூ அறுத்து தெளிவாக கட்டினீங்கன்னா கொஞ்சம் சண்டை வந்து தெளிவாக சண்டை போடும். இப்போ வாங்க எப்படி பூ அறுக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இது எப்படி அறுக்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆள் தனியாக அறுக்க முடியாது, ரெண்டு ஆள் வேணும். ஒரு ஆள் வந்து காலையும் ரெக்கையும் ஒரு ஆள் பிடிச்சிக்கணும். அடுத்த ஒரு ஆள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து கழுத்தை வந்து இப்படி பிடிக்கக்கூடாது. இப்படி பிடிச்சிங்கன்னா வந்து அது மூச்சு விட முடியாதுங்களா, அப்படியே நாக்கு வெளிவருது பார்த்தீங்களா, இப்படி பிடிச்சா அது இதாகாது. நீங்கள் ஒருத்தர் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இந்த மாதிரி வாயை பொளந்து இப்படி பிடிச்சிக்கிறீங்க, தலையத்தெல்லாம் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு கையை வந்து இந்த இடத்துல ஒரு ஆதரவை இங்கே கையை இங்கே வச்சுக்கிட்டு ஒரு ஆள் இங்கே பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் அடுத்து அறுக்கும்போது இப்படி கையை வச்சுட்டு அறுக்கும்போது பூவை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த மாதிரி நல்லா போட்டு அசைக்க விட்டுறணும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா நசுக்கி விட்டுட்டு இப்போ வந்து இந்த சைடை மட்டும் நம்ம அறுக்க போகிறோம். உங்களுக்கு அறுத்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டினேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பூ அறுத்தாச்சு. பூ அறுத்ததுக்கப்புறம் வந்து இந்த பொங்கு எதுக்கு மேலே ஒட்டி வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படி பொங்கு ஒட்டாமல் விட்டிங்கன்னா அந்த பூ அறுத்த இடத்துல வந்து லைட்டாக வெள்ளை கலரில் கோடு விழுகும். அது கோடு விழுந்தால் அசிங்கமாக தெரியும். அதுக்காக அந்த பூவை ஒட்டி விட்டிங்கன்னா அந்த பக்கம் வந்து மொத்தமாக வந்து நீங்கள் இருக்கும்போது பிச்சை எடுத்துடலாம். அப்படிங்கிறது அந்த கோடு வெள்ளை கோடு விழுகாது. அதுக்காக தான் வந்து இந்த பொங்கு மேலே ஒட்டி விடுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.